போன வீடியோவில் நாம் முத்தரையர்களை எதிர்த்து போரிட்டு தன் தஞ்சையில் புலிக்கொடியை பொறித்த விஜயாலய சோழன் வீடியோ நம்ம பார்த்துருந்துருப்போம். அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காமல் அந்த வீடியோ பார்த்துடுவாங்க. அந்த வீடியோ லிங்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நாம் பார்க்க போகிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, விஜயாலய சோழனுடைய மகன் அதாவது ஆதித்ய சோழன். இவருடைய காலம் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, கிபி 800களிலிருந்து 900 வரைக்கும் பார்த்தீங்கன்னா இவருடைய ஆட்சி காலமாக இருந்தது. திருப்புயம்புரம் சொல்லக்கூடிய அந்த ஒரு பகுதியில் பாண்டியரை எதிர்த்து அவரோட தந்தை விஜயாலய சோழன் செய்த போர்க்காலத்தில் பார்த்தீங்கன்னா, அவர் அப்பா கூட சேர்ந்து இவரும் பணியாற்றியிருந்தார். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, பல்லவர்களுக்கும் பாண்டியர்களுக்கும் இடையே பயங்கரமான ஒரு பஞ்சாயத்து இருந்துச்சு. அப்போது குறுநில மன்னர்களாக சிற்றரசாக இருந்த சோழ நாடானது விஜயாலய சோழன் கையில் இருந்தது. சிற்றரசாக இருந்த தன்னுடைய நாட்டை பேரரசாக மாற்றணும் அப்படின்றதுக்காக விஜயாலய சோழன் பார்த்தீங்க அப்படின்னா, பல்லவர்கள் பக்கம் கை கொடுத்து பாண்டியர் எடுத்து போரிட்டாரு. அந்த போர்க்களத்தில் வெற்றியும் பெற்றாங்க. அதன் காரணமாக பார்த்தீங்கன்னா, அவருடைய தஞ்சை அவருக்கு கொடுக்கப்பட்டது. இருந்துமே அதற்கப்புறம் மூன்றாம் நந்திவர்ம பல்லவன் இறந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா, அவருடைய ரெண்டு மகன்கள் ஆட்சிக்கு வராங்கன்னு பார்த்துருப்போம். ஸோ அவங்க கூட பார்த்தீங்கன்னா விஜயாலய சோழன் கை கொடுத்து மறுபடியும் வரகுண பாண்டியர் எதிர்த்து போரிட்டு வெற்றி பெறாரு. சரி, ஒரு வழியாக பாண்டியரோட கதை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா நம்மளுடைய சோழ நாட பேரரசா மாற்றலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ண டைமிங்கில் பார்த்தீங்கன்னா, வெற்றி பெற்ற பல்லவர்கள் பல்லவர்களின் கட்டுப்பாட்டு கீழே தான் சோழ நாடு வந்து ஆட்சி இருக்கணும், அரசனுக்கு வரி விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டளை. அந்த நேரத்தில் பல்லவர்களில் அண்ணன் தம்பியாக இருந்தவங்க ரெண்டு பேருக்குள்ள இடையில பார்த்தீங்க அப்படின்னா போர் ஏற்படுது. அந்த போரில் அபராதித்த வர்மன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பல்லவ மன்னன் அவருடைய சகோதரரை பார்த்தீங்கன்னா போர்க்களத்தில் தோற்கடிச்சு அவரை கொண்டுடுறாரு. அதன் பிறகு பல்லவ நாடு முழுமையும் பார்த்தீங்கன்னா அவர் கட்டுப்பாட்டு கீழே கொண்டு வராரு. இந்த சமயத்தில் நாம் பல்லவனை எதிர்த்து போரிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம வெற்றி பெற்றலாம். அப்படி வெற்றி பெற்றோம்னா நம்மளுடைய சோழ நாடு முழுமையும் பார்த்தீங்கன்னா பேரரசாக மாற்றிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணி, விஜயாலய சோழன் மறைவுக்கு பிறகு அவருடைய மகன் ஆதித்ய சோழன் பார்த்தீங்க அப்படின்னா பல்லவரோட போரிடுறாரு. அப்படி தொண்டை மண்டலத்தில் ஏற்பட்ட போரில் பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் ஆட்சி முடிவுக்கு வருது. பல்லவ பேரரசன் அபராதித்த வர்மனை ஆதித்ய சோழன் பார்த்தீங்க அப்படின்னா போர்க்களத்தில் கொண்டுடுறாரு. அதன் பிறகு தொண்டை மண்டலம் முழுமையும் பார்த்தீங்கன்னா அவர் கட்டுப்பாட்டுக்கு வந்துருது. பிறகு பாண்டியர்களும் இல்லை பல்லவர்களும் இல்லை, ரெண்டு பேரரசும் முடிவுக்கு வருது. அந்த டைமிங்கில் தான் சோழர்களின் எழுச்சி காலமாக ஏற்பட்டது. நினைச்சபடி ஒட்டுமொத்த தமிழகத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சோழ மன்னன் ஆதித்ய சோழன் தான் பேரரசராக இருந்து ஒட்டுமொத்த தமிழகத்தையும் ஆட்சி பண்ணி வராரு. அந்த டைமிங்கில் சேர அரசர்கள் சோழனோட நட்பாக இருந்தாங்க. எதன் காரணமானு பார்த்தீங்கன்னா, அந்த சேர அரசன் தானு அவர்களுடைய மகளை நம்மளுடைய ஆதித்ய சோழனோட மூத்த மகன் முதலாம் பராதக சோழனுக்கு பார்த்தீங்கன்னா மனமுடிச்சு கொடுக்குறாங்க. இவருடைய காலத்தில் பார்த்தீங்கன்னா இவர் மாபெரும் சிவபக்தராக இருந்திருக்காரு. அதன் காரணமாக தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக 101 சிவன் கோயிலை கட்டியிருக்காரு. முதலாம் ஆதித்ய சோழனுக்கு பார்த்தீங்கன்னா கோதாண்டராமன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு பட்ட பெயரும் இருக்கு. அதன் காரணமாக கோதாண்ட ராமன் சொல்லக்கூடிய அந்த ஒரு சிவாலயத்தை இவர் தான் கட்டினாரு. திருவண்ணாமலை கோயிலை பராமரிக்கிறது அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 101 மேல சிவன் கோயிலை இவர் தான் கட்டி முடிக்கிறாரு. இவர் இறந்த பிறகு இவருடைய மகன் முதலாம் பராந்தக சோழன் பார்த்தீங்கன்னா ஆதித்ய சோழனுக்கு ஒரு நடுக்கல்லானது நட்டு வைக்கிறாரு. இந்த நடுக்கல் நட்டு வச்ச இடத்துல தான் இப்ப கோதாண்டராமர் சிவாலயம் அமைந்திருக்கு. குறிப்பேடுகள் அனைத்தும் பார்த்தீங்க அப்படின்னா சுந்தர சோழன் காலத்து அன்பில் செப்பேடுகள்ல காணப்படுதுன்னு சொல்றாங்க. சுந்தர சோழன் வேற யாருமே கிடையாது, நம்மளோட ராஜராஜ சோழனுக்கும் பொன்னியின் செல்வன் ஆதித்ய கரிகாலனுக்கும் இவர் தான் அப்பா. வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க. ஆல்ரெடி நாம ஒட்டுமொத்த சேர அரசர்களோட வீடியோ ஃபுல்லா கவர் பண்ணி நம்மளுடைய சேரனோட பயணம் சொல்லிட்டு பார்க்க 1, 2, 3 சொல்லி வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க மறக்காம என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி போய் இந்த வீடியோ பாருங்க. கமெண்ட் பாக்ஸ்லையும் கமெண்ட் பண்ணுங்க. எப்பவும் போல உங்க லவ் அண்ட் கேர் கொடுங்க. தொடர்ந்து நாம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.